அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, செகண்டரி சக்சஷன், அதாவது இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சி. பொதுவாக ஒரு ஈகோசிஸ்டம் வந்து புதுசாக உருவாகுது அப்படின்னு வச்சுக்கலாம், அதுக்கு பேர் வந்து பிரைமரி சக்சஷன், அதாவது வழிமுறை வளர்ச்சி. அப்படின்னா இப்போ எர்த்து வந்து உருவாகக்கூடிய அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த எர்த்து உருவானதுக்கப்புறம், புவி வந்து உருவானதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பிளான்ட்டும் இருக்காது, ஒரு அனிமலும் இருக்காது. அதுக்கப்புறம் ஆர்ஜின் ஆஃப் லைஃப், அதுக்கப்புறம் ஆர்கானிக் எவல்யூஷன், இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் முதல்ல அந்த இடத்துல வந்து மைக்ரோப்ஸ் வந்து உண்டாகி இருக்கும். அதை வந்து பிரைமரி சக்சஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். அதில் பயோனியர், அதுக்கப்புறம் சீரியல் கம்யூனிட்டிஸ், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருப்போம். அந்த ஸ்டெப்பை வரிசையாக கொண்டு கடைசியாக கிளைமாக்ஸ் கம்யூனிட்டி வந்து முடிஞ்சிருக்கும். இது வந்து பிரைமரி சக்சஷன். இப்போ ஒரு இடத்துல செகண்டரி சக்சஷன் அப்படின்னா என்னென்னா, ஏற்கனவே வந்து பிரைமரி சக்சஷன் நடந்து முடிஞ்சு கிளைமாக்ஸ் கம்யூனிட்டி அச்சீவ் ஆகியிருக்கும் இல்லையா ஆல்ரெடி. அப்படி அச்சீவ் ஆன இடத்த வந்து ஹியூமன் பீயிங்ஸ் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் மூலமாகவோ, அதாவது ஒரு ஃப்ளட்டாக இருக்கலாம், ஒரு ஃபயராக இருக்கலாம், ஒரு எர்த்குவேக்காக இருக்கலாம், அல்லது ஹியூமனுடைய இன்வேஷனாக இருக்கலாம், அல்லது டீஃபாரஸ்டேஷனாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அர்பனைசேஷனாக இருக்கலாம், அதாவது நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த மாதிரியே இருக்கிற பட்சத்தில் அந்த ஏரியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காணாமல் போயிடுது. அதாவது அந்த ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கிளைமாக்ஸ் கம்யூனிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காணாமல் போயிடும். இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துச்சு அப்படின்னாக்க, அந்த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் இருக்குது அப்படின்னா அது கிளைமாக்ஸ் ஸ்டேஜில் இருக்குது, அப்படியே அடர்ந்த காட்டு பகுதியாக இருக்கிறது, ஏகப்பட்ட அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து அதை டிபெண்ட் பண்ணியிருக்குது, அந்த இடத்துல வந்து சாயில் ஃபெர்டிலிட்டி நல்லா சூப்பராக இருக்குது, ஹியூமஸ் வந்து ஃபார்மேஷன் நல்லா இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து அந்த ஏரியா இருக்கிற பட்சத்தில் அது வந்து கிளைமாக்ஸ் கம்யூனிட்டி, அதாவது உச்சநிலை குடும்பம் அப்படிங்கிற ஒரு அச்சீவ் ஒரு நிலையை வந்து அது அச்சீவ் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இது பிரைமரி சக்சஷன் மூலமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் உள்ளே போகிறான், உள்ளே போய் வந்து சிகரெட் அடிச்சுட்டு தூக்கி போட்டுறான் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் அந்த இடத்துல வந்துடுது, அல்லது ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் மூலமாக, நேச்சுரல் சோர்ஸ்லையும் வந்து இதே ஃபாரஸ்ட் ஃபயர் வரதானே செய்யும். மூங்கில் மரம் இருக்குது அப்படின்னாக்கா அது ஒன்றோட ஒன்று உரசி அந்த இடத்துல வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் டோட்டலாக அங்கே இருக்கக்கூடிய கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அத்தனையும் வந்து காணாமல் போயிடுது, எரிஞ்சு சாம்பிள் ஆகிடுது. முடிஞ்சதுக்கப்புறம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேரன் லேண்ட் மாதிரியான ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி சக்சஷனுக்கு தயாராகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, இந்த செகண்டரி சக்சஷன் பொறுத்தவரையில் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ஒரு கிரவுண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கிரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு அரசியல் கூட்டம் நடைபெறுவதற்காக அந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகளை எல்லாம் அப்படியே அழித்து புல்டோசரை வச்சு நெருடி விட்டுருவாங்க. அப்படி விடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெறும் மண்ணு கட்டாந்தர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மீட்டிங்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அல்லது ஒரு ஒன்றரை வாரத்தில் நீங்கள் அந்த ஏரியா பக்கம் போனீங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன செடிகள்லாம் முளைச்சிருக்கும் இல்லையா, அதுதான் செகண்டரி சக்சஷனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. சரிங்களா, ஸோ இப்போ டெக்னிக்கலாக வந்து என்ன மாதிரியான டெஃபினிஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் அ பிளான்ட் கம்யூனிட்டி, அதாவது தாவர குடும்பம் வந்து அந்த இடத்துல உருவாக்கப்படுகிறது ஒரு ஏரியாவில். அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே வந்து டெவலப்பான ஒரு கம்யூனிட்டி இருந்திருந்திருக்கு, அது டெஸ்ட்ராய்டு, அது அழிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ் மூலமாக அல்லது ஹியூமன் ஆக்டிவிட்டி மூலமாக. இதை தான் வந்து நீங்கள் டெஃபினிஷனாக எழுத போகிறீங்க. இதில் இருக்கக்கூடிய கீவேர்டு என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு உங்களுடைய ஓன் லாங்குவேஜில் நீங்கள் எழுதலாம். சரியா, அதே போல் இந்த பிரைமரி சக்சஷன் நடந்து முடிகிறதுக்கு நிறைய டைம் வேணும். ரைட்டா, ஏன்னா புதுசாக வந்து அந்த இடத்துல உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் செகண்டரி சக்சஷன் பொறுத்தவரையில் வந்து இதனுடைய டைம் பீரியட் வந்து ரொம்ப ஷார்ட்டு வென் கம்பேர்டு வித் த பிரைமரி சக்சஷன். முதல் நிலை வழிமுறை வளர்ச்சியை விட இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சி வந்து வேகமாக நடந்து முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அடுத்த பாயிண்ட்டாக நீங்கள் எழுத வேண்டும். லெஸ் டைம் தென் த டைம் டேக்கன் ஃபார் பிரைமரி சக்சஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சின்ன சின்ன செடிகள், சிறு செடிகள் அப்படிங்கிறதான் வந்து இந்த செகண்டரி சக்சஷனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் போய்கிட்டு நம்ம வந்து பயோனியர் அப்படின்லாம் நம்ம பேச முடியாது. பிரைமரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா பயோனியர் அப்படின்ற ரேஞ்சில் நம்ம பேசுவோம். சீரியல் கம்யூனிட்டி அப்படின்னு பேசுவோம், கிளைமாக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம பேசுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வளர்ந்து முடிஞ்சிருது இல்லையா, ஸோ அதனால் வந்து செகண்டரி சக்சஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சம்வாட் ஃபாஸ்டர் தேன் த பிரைமரி சக்சஷன் அப்படிங்கிற விஷயம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.